வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் காய்ச்சல் முகாம்களை நடத்த வேண்டும். ஆளுநர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி உத்தரவு. டெங்குவிற்கு இரண்டு பெண்கள் பலி எதிரொலி. அரசு மருத்துவமனையில் கவர்னர் ஆய்வு. புதுச்சேரியில் அறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நடிகர் விஷால் நடிப்பில் மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியீடு. ரசிகர்கள் கட்டவுட்டிற்கு பால் மற்றும் பீர் அபிஷேகம் செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மாதத்தில் மட்டும் டெங்குவால் 44 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 தினங்களில் கல்லூரி மாணவி மற்றும் பெண் என 2 உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, மாவட்ட ஆட்சியர் வல்லவன், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோருடன் டெங்கு பரவல் குறித்து முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். மேலும் டெங்கு நோய் குறித்து பொதுமக்களிடையே அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், முகாம்கள் அமைத்து டெங்கு பரிசோதனைகள் அதிக அளவில் நடத்தவும், வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளவும், காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக அறிவுறுத்தவும், கொசுவை ஒழிக்க மருந்து தெளிக்கவும், அனைத்து மருத்துவமனைகளிலும் போதிய மருந்துகளை கையிருப்பு வைக்கவும் முதல்வர் உத்தரவிட்டார். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளின் விவரங்களை சுகாதாரத்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க சுற்றறிக்கை அனுப்புமாறு சுகாதாரத்துறைக்கு முதல்வர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கடந்த செப்டம்பர் 1 முதல் 13 வரை 44 நபர்களுக்கு டெங்கு பாதிக்கப்பட்ட நிலையில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் கடந்த 2 தினங்களில் மட்டும் 20 நபர்களுக்கும் டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெங்கு பரவி வரும் நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை நடத்தினார். துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா, வளர்ச்சி ஆணையர் ஜவஹர், சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் சுகாதாரத்துறையின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்தும் புதுச்சேரியில் டெங்கு நிபா பாதிப்பு குறித்து கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் டெங்கு பரவலை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், நிபா தொற்று பரவி வரும் சூழலில் நோய் தொற்று உள்ள பகுதிகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், காய்ச்சல் முகாம்கள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். டெங்கு அறிகுறி தெரிந்தவுடன் சிகிச்சை மேற்கொண்டால் உயிரிழப்பை தவிர்க்கலாம் என கவர்னர் தமிழிசை கூறினார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலுக்கு 2 பெண்கள் இறந்ததைத் தொடர்ந்து காய்ச்சல் தொடர்பாக அரசு பொது மருத்துவமனை தனிப்பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளோரை கவர்னர் தமிழிசை நேற்று பார்வையிட்டு விசாரித்தார். பின்னர் அவர் கூறியதாவது, டெங்கு அறிகுறியுடன் 2 ஆண்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எலிசா பரிசோதனை செய்யப்பட உள்ளது. அதிக காய்ச்சல், உடல் வலி மற்றும் கொசு அதிகம் இருக்கும் இடத்தில் இருப்போர் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும். டெங்குவால் இறந்த 2 பெண்களும் பல நாட்கள் வீட்டில் சிகிச்சை பெற்று பின்னர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறந்துள்ளனர். டெங்கு அபாயகரமான நோயாக இருந்தாலும் தொடக்க நிலையிலேயே சிகிச்சை பெறுவதன் மூலம் உயிரிழப்பை தடுக்க முடியும். டெங்குவால் உடல் உள்ளே இரத்த கசிவு ஏற்படும், இரத்தம் தேவைப்படும், கையிருப்பில் வைத்திருக்க அறிவுறுத்தி உள்ளோம் என்றார். ஆய்வின் பொழுது சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல் உடன் இருந்தார். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்மன் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மாலை 300 சரவணன் குருக்களால் யாகசாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏற்றி தீச்சட்டியை கையில் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர். விழாவில் 10 மேற்பட்ட சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் யாகசாலை உபயதாரர் தொழிலதிபர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், அன்னதானம் உபயதாரர் கிளப்பாக்கம் ஏழுமலை சரண்யா குடும்பத்தினர் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாண்டிச்சேரியில பிளாட் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம 10 ஜங்ஷன் கூடப்பாக்கம்ல டாப் கிளாஸ் பெசிலிட்டிஸோட பீஸ்ஃபுல்லா செட்டில் ஆக கிரீன் சிட்டி ஃபேஸ் 2 லக்ஸூரியஸ் வில்லாஸ் அண்ட் பிளாட்ஸ். ஜம்முனு வாழ்க்கை, தும்முனு விளையில. உடனே வீடு கட்டி குடியேறதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு நல்ல இடம் தான் கிரீன் சிட்டி ஃபேஸ் 2. கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட் வெறும் ரூபாய் 12 லட்சம் முதல் தான். 70% வரை லோன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். இஎம்ஐ வசதியும் உள்ளது. கான்கிரீட் ரோட்ஸ், பார்க், மினி ஆம்பி தியேட்டர், ஸ்ட்ரீட் லைட், ட்ரிங்கிங் வாட்டர், டெம்பிள், சிசிடிவி கேமராஸ், ஜிம், 24 hours செக்யூரிட்டின்னு இயற்கையான சூழலில் அனைத்தும் ஒரே இடத்தில். புக்கிங்ஸ் ஓபன் நவ். கிரீன் சிட்டி ஃபேஸ் 2, 10 ஜங்ஷன், கூடப்பாக்கம். செல் 9786111155 அண்ட் 9362511188. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திட்டம் 4 மற்றும் ஜோன் 5 மூலமாக தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திப்ராயப்பேட்டை பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. திட்டம் 4 குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். ஜோன் 5 அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சுப்ராயப்பேட்டை அரசு பள்ளி ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பள்ளி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஊட்டச்சத்து குறித்து கலை நிகழ்ச்சி மூலம் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவை தவளகுப்பத்தில் உள்ள நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகிக்கு ஆசான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் சென்னை நடத்திய ஆசான் விருது வழங்கும் விழா சென்னை எக்மோரில் உள்ள எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பாக கல்வி சேவை செய்திடும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நல் ஆசான் விருது வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். எத்திராஜ் மகளிர் கல்லூரியின் தலைவர் முரளிதரன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் நேஷனல் உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாகி டாக்டர் கிரண்குமார் சிறப்பான கல்வி சேவையை பாராட்டி ஆசான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் ரோட்டரி கிளப் சென்னையின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு வானூர் PTO அலுவலகத்தில் அமைந்துள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு வானூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கணபதி, மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட கழக துணை செயலாளர் தமிழ்ச்செம்மன், வானூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல், வானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ், கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன், கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார், கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஐயனார், பொதுக்குழு உறுப்பினர் தன்ராஜ், மாவட்ட MGR மன்ற செயலாளர் ரங்கநாதன், மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் லோகதாசன் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட பிற அணி செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் இந்திரா இண்டன் கேஸ் நிறுவனம் இணைந்து தேசிய ஊட்டச்சத்து மாத விழா லாஸ்பேட்டையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்திரா இண்டே நிறுவனம் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை எப்படி பாதுகாப்பாக கையாள்வது என்பது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கமல அறக்கட்டளை நிறுவனர் ரமா வைத்தியநாதன், லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார டாக்டர் நளினி, டாக்டர் ரெமோ மற்றும் உழவர்கரை நுகர்வோர் அமைப்பாளர் திலகவதி, அங்கன்வாடி பொறுப்பாளர் வளர்மதி, விஜயபால், ஓமலட்சுமி, அங்காள பரமேஸ்வரி, விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜி கட்டப்பையில கரண்டி கப்பு அது கரண்டி கப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ஆமு சலீம் விடுக்கும் அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் வேகமாக டெங்கு காய்ச்சல் பரவி டெங்கு காய்ச்சலுக்கு 2 பேர் பலியாகி உள்ளனர். 100 கணக்கானவர்கள் டெங்கு காய்ச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். மாநில அரசு ஆலோசனை கூட்டம் நடத்தி டெங்கு கொசுக்களை ஒழிப்பதற்கும் மற்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு முடிவெடுத்து இருக்கிறது. ஆனால் வேகமாக பரவும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கும் மற்ற காய்ச்சல்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கும் இதர நோய்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கும் போதுமான மருத்துவ கட்டமைப்பு வசதி இல்லை என்பதுதான் உண்மையான நிலைமை. ராஜீவ்காந்தி சிறுவர் அரசு பொது மருத்துவமனையில் ஏராளமான குழந்தைகள் உரிய மருந்து இல்லாமல் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அரசு பொது மருத்துவமனையிலும் இதே நிலைதான். மேலும் சுகாதாரத்துறையில் 100 கணக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பிரச்சனை மீது சுகாதார ஊழியர்கள் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கதாகும். போதுமான சுகாதாரத்துறை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் இல்லாமல் இந்த அரசால் மக்களை நோய் நொடியின்றி எப்படி காப்பாற்ற முடியும்? இப்பொழுது மருந்து வாங்கியதில் பெரிய தவறுகளும் மோசடிகளும் நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. எனவே மாநில அரசின் ஆலோசனை கூட்டங்கள் பெயரளவில் இல்லாமல் மருந்துகள், சிகிச்சைகள், பணியாளர்கள் போன்ற மருத்துவ கட்டமைப்பை பலப்படுத்தும் உண்மையான முயற்சியாக இருக்க வேண்டும். எத்தனை நோயாளிகள் வந்தாலும் அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கும் நிலைக்கு சுகாதாரத்துறை செயல்பட வேண்டும். சுகாதாரத்துறையினை தன் வசம் வைத்துள்ள முதலமைச்சர் அவர்கள் பிரத்யேக கவனம் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் விஷால் பல்வேறு வித்தியாசமான வேடங்களில் நடித்து வெளிவந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருந்த நிலையில் மார்க் ஆண்டனி திரைப்படம் இன்று புதுச்சேரி ராஜா திரையரங்கில் வெளியிடப்பட்டது. இதனை கொண்டாடும் வகையில் புதுவை மாநில விஷால் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் மாநில தலைவர் மணிவண்ணன் தலைமையில் புரட்சி தளபதி நடிகர் விஷால் கட்அவுட்டுக்கு ரசிகர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நடிகர் விஷாலின் கட்அவுட்டிற்கு மாலபிஷேகம் செய்தும் பீரனை கீழிருந்து பீச்சி அடித்தும் மேலே ஏறி விஷாலின் புகைப்படத்தின் மீது ஊற்றி பீர் அபிஷேகம் செய்து திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தேங்காய் மற்றும் பூசணிக்காய் உடைத்து பட்டாசு வெடித்து ஆரவாரம் செய்தனர். இதில் புதுச்சேரி விஷால் தலைமை மன்ற நிர்வாகிகள் மற்றும் கிளை மன்ற நிர்வாகிகள் உட்பட ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மற்றொரு மைல்கல்லாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். இதுகுறித்து ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சேர்மன் மருத்துவர் முருகேசன் கூறும்பொழுது, புதுச்சேரி மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் கடந்த 3ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த அறுவை சிகிச்சை டாக்டர் முருகேசன் தலைமையில் அனுபவம் வாய்ந்த சிறுநீரக அறுவை சிகிச்சை டாக்டர்கள் ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன் மற்றும் இதர மருத்துவ நிபுணர்கள் மேற்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் சிறுநீரகத்தை தானம் செய்தவர் மற்றும் பெற்றுக்கொண்டவர் ஆகிய இருவரும் நலமுடன் உள்ளதாகவும், இன்னும் சில நாட்களில் அவர்கள் இயல்பு வாழ்க்கையை தொடர இருக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். பெருநகரங்கள் மற்றும் 2ஆம் நிலை நகரங்களை காட்டிலும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் இந்த சிகிச்சைக்கு ஆகும் செலவினம் 30% குறைவு என்பதை குறிப்பிட்ட டாக்டர் முருகேசன், பல வருடங்களாக சிறுநீரக செயலிழப்புடன் போராடி வந்த 36 வயது இளைஞருக்கு தற்பொழுது வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்ட இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இவரை போல் பாதிக்கப்பட்டுள்ள பலருக்கு நம்பிக்கையும் உத்வேகமும் அளிக்கும் என்றார். புதுச்சேரி மற்றும் அண்டை மாவட்டங்களில் உள்ள சிறுநீரக நோயாளிகளின் வாழ்வில் திருப்பு முனை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருவதாகவும், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எங்களுக்கான இலக்கை அடைய பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். சென்னை குளோபல் மருத்துவமனைக்கும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கும் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியே இது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த சிஸ்டம் வந்து செய்தோம் சொன்னா அது வரைய டயாலிசிஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும். அது சமயத்துல பிளாக் ஆகிடலாம். நெஃப்ராலஜி வந்து பாண்டிச்சேரி புதுசு, வேற எந்த மருத்துவமனைக்கு இல்லாதது. டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், தொடர்ந்து பண்ணோம் அப்படிங்கறத தெரிவிக்கிறது தான் ட்ரஸ்ட் இண்டெக்ஸா குழுவிருக்கிற அனைவருக்கும். மகிளா காங்கிரஸ் தொடங்கப்பட்டு 39 ஆண்டுகள் நிறைவடைந்து 40ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதனை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி மகிளா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் உள்ளிட்ட மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மகிளா காங்கிரஸ் 40ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடும் வகையில் மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகளின் கோலாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலாட்டம் ஆடி 40ஆம் ஆண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற மகிளா காங்கிரஸ் தொடக்க விழாவில் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மகளிர் அணி தலைவி நிர்மலா தலைமையில் கலந்து கொண்டு கோலாட்ட நிகழ்ச்சி நடத்தினார்கள். அவர்களை கௌரவிக்கும் வகையில் மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மகளிர் அணி பொதுச் செயலாளர் மல்லிகா, துணைத் தலைவி சாந்தி, பொதுச் செயலாளர் வள்ளி, தொகுதி தலைவிகள் கலைவாணி, மலர், இளவரசி, வெண்ணிலா, ஆனந்தி, ஏலாச்சி, காதம்பிரியா, செல்வி, ராணி, அபிராமி, லக்ஷ்மி, தனவள்ளி, கண்ணம்மாள், தெய்வானை, மல்லிகா, சித்ரா மற்றும் செல்வராணி உள்ளிட்ட 21க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் காய்ச்சல் முகாம்களை நடத்த வேண்டும். ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி உத்தரவு. டெங்குவிற்கு 2 பெண்கள் பலி எதிரொலி. அரசு மருத்துவமனையில் கவர்னர் ஆய்வு. புதுச்சேரியில் அறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நடிகர் விஷால் நடிப்பில் மார்க் ஆண்டனி திரைப்படம் வெளியீடு. ரசிகர்கள் கட்டவுட்டுக்கு பால் மற்றும் பீர் அபிஷேகம் செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.